அடிப்படையில நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, இந்த இன்இக்வாலிட்டி நீண்ட காலமாகவே இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, பாஜக ஒன்றிய அரசு பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த ஏற்றத்தாழ்வு என்பது அதிகமாயிருக்கு. ஆக்சுவலா எந்த ஒரு அரசாங்கமும் இந்த ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கு முயற்சி செய்யும். அதனுடைய பொருள் என்னன்னா, மேலே இருக்கிறவங்களை எடுத்து கீழே போடுறதில்ல, கீழே இருக்கிறவங்கள கை தூக்கி மேலே கொண்டு வர்றது. இப்போ என்ன பிரச்சனைனா, 2015 தொடர்ச்சியாக ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடைவெளி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய உச்சமாகத்தான் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேலே இருக்க 10% சொத்து மதிப்பு என்பது இந்திய மொத்த சொத்தில் 72% அதிகமாக இருக்குது, கீழே இருக்கக்கூடிய 50% பேரினுடைய சொத்து மதிப்பு என்பது வெறும் 3% இருக்கு. இப்போ இந்த 3% என்பது என்ன, ரெண்டு விதமாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஒன்று வந்து மேலே இருக்கிறவங்களுடைய சொத்து விகிதம் அதிகமாச்சுங்கிறதுனால இது இப்படி வந்துருச்சா, இல்லை கீழே இருக்கிறவங்களோட சொத்து மதிப்பு குறைச்சிருக்கிறதுனால வந்திருக்காங்க, இது ரெண்டு காரணமும் சேர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நீங்கள் மிக சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, உணவுக்கான எவ்வளவு உட்கொள்கிறாங்க என்பதை 2011-12 வரை வருடந்தோறும் ஒரு சர்வே எடுப்பாங்க. ஆவரேஜாக ஒரு ஆள் எவ்வளவு அரிசி சாப்பிட்றாரு, எவ்வளவு இதர தானியங்கள் சாப்பிட்றாரு, அதை இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ப்ரைவேட்டில் எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து இந்த காலத்தில் ஆவரேஜ் வந்து குறைஞ்சிருக்கு, அது வந்து குறிப்பாக கிராமப்புற மக்கள்கிட்ட குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சில மாதங்களுக்கு முன்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு பிரைவேட் ஏஜென்சி எடுத்த ரிப்போர்ட்டை போட்டிருந்தாங்க. அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 20% ஆண்டு குடும்ப சராசரி வருமானம் என்பது 132,000 2015-16 இருந்தது, 2020-21 வரும்போது அது வந்து வெறும் 65,000 குறைஞ்சிச்சு. அதாவது 53% அளவுக்கு அது குறைஞ்சிருச்சு என்று சொல்கிறாங்க. அப்போ வருமானம் குறைஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சொத்தை எடுத்து வீடு இருந்தால் வீட்டை விற்பாங்க, நிலம் இருந்தால் நிலத்தை விற்பாங்க, வேறு பொருள் இருந்தால் அந்த பொருளையும் விற்பாங்க. இதன் காரணமாக இது ஒரு பக்கத்தில் குறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பாட்டம் மோஸ்ட் 20% கீழே இருக்கக்கூடிய 20%, இன்னொரு வகையில் அதை வேறு விதமாக பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறவங்களை பொறுத்தளவில் நீங்கள் வந்து அவங்களுடைய வரி என்பது, கார்பரேட் டேக்ஸ் என்பது ஆண்டுதோறும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. அதாவது நேரடியாக பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 22% குறைச்சாங்க என்பது மட்டும் பேசப்படுது. ஆனால் வேறு சில வருமானங்களுக்கு அவங்க போதுமான அளவுக்கான வரி விதிக்கவில்லை என்பது இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, ஃபோர்கான் ரெவன்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து விட்டு கொடுக்கப்பட்ட வருவாய், அது வந்து சாதாரண மக்களுக்கு கிடையாது. நீங்கள் பெரிய நிறுவனங்களுக்கு விதிச்சுட்டு இந்த ஏரியாவில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வரி இல்லை, இந்த ஏரியாவில் இருக்காங்க இந்த காரணம் இருக்குது அதனால் வரி இல்லைன்னு சொல்லுவாங்க. இது சராசரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 கோடி அளவுக்கு இருக்குது. ஒரு மூணாவது விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெருநிறுவனங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் இருந்தது. நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 10,00,000 கோடி கடன் தள்ளுபடி என்று சொன்னால், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் வருஷத்துக்கு 2,00,000 கோடி சராசரி. இந்த 2,00,000 கோடி இந்த ஆண்டினுடைய மொத்த பட்ஜெட் வந்து எவ்வளவு, 40,00,000 கோடி இந்தியா முழுவதுக்கும். அதில் 2,00,000 கோடிங்கிறது 5%. இந்த 5%க்கான பணத்தை வங்கிகள் இடமாறும் போது, இப்போ சமீபத்தில் கூட ஒரு 3,00,000 கோடி கொடுத்தாங்க. இந்த பணம் எங்கேருந்து வருதுன்னா, அவங்க ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கத்துக்கான பணம் எங்கேருந்து வருதுன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டியில் வரி போடுறது மூலம் வருது. நீங்கள் அரிசியில் கூட 5% அரிசி, கோதுமையில் 5% வரி போடுவது மூலமாக எடுத்த பணம் தான் அங்கே போகிறது. எனவே ஒரு இடத்தில் ஏற்கனவே பள்ளமாக இருக்கிற இடத்த இன்னும் தோண்டி மேடாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் கட்டுகிற கொள்கையை இந்த அரசாங்கம் பின்பற்றுகிறது. அதன் காரணமாகத்தான் இந்த ஏற்றத்தாழ்வு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் சேமிப்பு பழக்கம் என்பது ரொம்ப ஆரம்ப காலத்திலேருந்து இருந்து வந்திருக்கு. இங்கே கிட்டத்தட்ட 2011 சென்சஸில் பார்த்தீங்கன்னா 27.5 கோடி குடும்பங்கள் என்று சொல்கிறாங்க. இப்போ ஒரு 30 கோடி குடும்பங்கள் என்று வைத்துக்கொள்வோம்.
இந்த 30 கோடி குடும்பம், ஒரு குடும்பம் 1000 ரூபா ஒரு வருஷத்துக்கு சேமிச்சா 30,000 கோடி, அதுவே 10,000 சேமிச்சா 3,00,000 கோடி சராசரியா சொல்றேன். இந்த 3,00,000 கோடியும் ஒரு ஆள்கிட்ட இருந்தா அவரு அதை எல்லா சோரை தங்கத்துல செஞ்சு சாப்பிட முடியாதுல்ல, தண்ணிக்கு பதிலா பிளாட்டினத்தை ஒதுக்கி குடிக்க முடியாது. அப்போ என்ன பிரச்சனைனா, எல்லாத்தையும் இருக்கும்போது இந்த 3,00,000 கோடி தான் மார்க்கெட்டுக்கு வரும். அது சைக்கிளா அல்லது பைக்கா காரா நிலமா உடைகளா, இப்படி பல வகைகளிலும் அது மார்க்கெட்டுக்கு வரும். அதன் மூலமாக இவர்களுடைய சந்தை விரிவடையும் போது உற்பத்தி பொருட்களும் அதிகமாகும், வேலை வாய்ப்பும் அதிகமாகும். இந்த காலத்தில் அது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, கடந்த காலத்தில் இருந்தே ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது இப்போ தீவிரமாயிருக்கு. நீங்கள் கடன் கொடுப்பது கடன் பெறுவது என்கிற இந்த விஷயத்தில் வங்கிகள் கடைபிடிக்கிற அணுகுமுறை, நீங்கள் இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லும்போது ஒன்று சொன்னார், வங்கி கடன்களில் 0.82% மட்டும்தான் கல்விக்கான கடன், நீங்கள் 90% அதிகமான கடன் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் கொடுக்கப்படுது. நீங்கள் சுய உதவி குழுக்கள், கல்வி உதவித்தொகை, அதாவது கல்வி கடன், அதே போல் விவசாயிகளுக்கு கடன், சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன், இந்த நாலும் சேர்ந்து 8% அதிகம் இல்லை. இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்து அதுக்கு வட்டி வாங்குறது இருக்கு இல்லையா, நீங்கள் முதல்ல சொத்து அடமானம், நீங்களும் நானும் ஒரு பைக் வாங்குறதுக்கு ஒரு 10,000 ரூபா லோன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 11,000 ரூபாய்க்கான ஒரு சொத்தை அடமானம் கொடுக்கணும், நகையோ மற்றதோ. ஆனால் நீங்கள் பெருநிறுவனங்களை பொறுத்தவரை அதில் 10% கொடுத்தா போதும், நமக்கு இது 18% வர வட்டி. ஆனால் பெருநிறுவனங்களுக்கு இப்போ சமீபத்தில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை மாடர்னைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு 12,500 கோடி ரூபா அதானி வாங்கினார், அதுக்கு வெறும் 7.5% தான் வட்டி. நீங்களும் நானும் லோன் கேட்க போனோம்னா நம்மளுடைய சிபில் ரேட்டிங் எல்லாம் பார்க்குறாங்க, அது 700 பாயிண்ட் கீழே இருந்தால் நாங்கள் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, பெருநிறுவனங்களுக்கு அது கிடையாது. சாதாரண ஆட்கள் ஒரு அடமானம் வச்சுட்டு அதை திருப்ப முடியலன்னா இன்னார் மகன் இன்னாருன்னு போடுவாங்க, அவங்க ஏலத்தில் விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்துக்குங்க, 1934 ரிசர்வ் வங்கி சட்டத்தின் படியே கூட என்ன உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெரு முதலாளிகள் வாங்கிட்டு கட்டாதவங்களுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீதிமன்றம் சில முறை கேட்டப்படுறவங்க கூட அதை சொல்ல மறுக்கிறாங்க. இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி, மிடில் கிளாஸை பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பெருநிறுவனங்களுடைய வட்டி வீதம் 30%-22% வரி விகிதம் 30%-22% குறைஞ்ச போது, அதாவது 10,000 கோடி ஒருத்தர் சம்பாதிச்சார்னா கூட அவருக்கு 22% தான். வேற நீங்கள் 10,00,000 ரூபா சம்பாதிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, 30% உங்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று மிடில் கிளாஸ்ல இருந்தும் அப்படி கொண்டு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக, அதே போல இன்னொரு பக்கம் நீங்க பார்க்க முடியும், இந்த காலத்துல போன மாசம் மே மாதம் தொடங்கி, போன வருஷம் மே மாதம் ரெப்போ ரேட், அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி நம்ம வணிக வங்கிகளுக்கு எஸ்பிஐ இந்தியன் பேங்க் இவங்களுக்கு கொடுக்குற பணத்துக்கு 4% அளவுக்கு வட்டி வாங்கினாங்க. இப்போ எவ்வளவு? 6.25%, 50% அதிகமாக வட்டி விகிதத்தை உயர்த்திட்டாங்க. இந்த வட்டி கார்பரேட்டுகளுக்கு உயராது. வேற நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கடன், வாகனக்கடன், நகைக்கடன், இதுக்கான வட்டி விகிதமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடுது என்பதை பார்க்குறோம். அப்போ இப்படி நீங்கள் எந்த வகையில் போனீங்கன்னாலும் சரி, சாதாரண மக்கள் மீண்டு வர முடியாத அளவுக்கு நீங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வரி என்ன தாக்கம் செலுத்துதுன்னா, பொதுவாக இருக்கக்கூடிய வரிகளை பற்றி பேசுகிறேன். நீங்கள் அரிசியில் பிரிட்டிஷ்காரன் பீரியடில் மட்டும்தான் அரிசி கோதுமை உட்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டது. ஆனால் இப்போ ஜிஎஸ்டியில் 5% வரி விதிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு சராசரியாக ஒரு மாதத்துக்கு 18 கிலோ வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் 18×40 அதில் 5%னா பார்த்துக்குங்க. நீங்கள் 40×5% என்பது 2, கிட்டத்தட்ட 360 ரூபா 370 ரூபா ஒரு ஆளுக்கு அதில் போகும்.
பெட்ரோல்ல நீங்க பாத்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு, இப்ப 9 ஆண்டு ஆக போகுது, நீங்க 8 ஆண்டுகளிலேயே 28 லட்சம் கோடி ரூபாய் நீங்க வந்து அவங்க ஒன்றிய அரசுக்கு போயிருக்கு. அப்படின்னா சராசரியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 28 கோடி குடும்பங்கள் அநேகமா போன 2011 27.5 கோடி குடும்பங்கள் நாங்க, இப்ப 30 கோடி கூட இருக்கலாம். ரொம்ப இதா பாத்தீங்கன்னா 8 வருஷத்துல நீங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு எடுக்கிறாங்க, 12,000 ரூபா. ஒரு மாசத்துல எவ்வளவு எடுப்பாங்க, 1,000 ரூபா. ஸோ இந்த 1,000 ரூபா என்பது போகுது. எனவே இவங்க சேமிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இன்னொரு வகையில இது புதிய வரிகள் சாதாரண ஆட்களுக்கு வரும்போது, இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த சொத்து படைத்தோருக்கு 3 விதமான வரிகள் இருந்தது. அந்த வரியில 2 வரிய இவங்க ரத்து பண்ணிட்டாங்க. ஒன்னு எஸ்டேட் வரி, இன்னொன்று வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னு வச்சுருந்தாங்க. அதாவது ஒன்று சொத்து வரி, சொத்து எவ்வளவு இருக்கோ அதில் ஒரு பகுதி வரி செலுத்துவது. இன்னொன்று வந்து அந்த சொத்தையே நீங்கள் வந்து வாரிசுகளுக்கு எழுதி வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு வரி போடுவாங்க. இதன் மீதெல்லாம் எந்த வரியும் போடலை, இதை கைவிட்டாங்க. ஆக்சுவலாக இதில் 1,000 கோடி தான் வருது. இதை அருண்ஜேட்லி இருந்தபோது தான் சொன்னார், 1,000 கோடி தான் எங்களுக்கு வருது, ஆனால் செலவு அதிகமாகுது, எனவே நாங்கள் கைவிட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளின் மீதும் வரி சுமை. டாக்டர் மன்மோகன் சிங் வந்து பொதுத்துறைக்கு ஆதரவாகலாம் பேசினவர் கிடையாது. ஆனால் போன 2008 ரெசஷன் முடிஞ்சு அதுக்கு பின்னால் அந்த ரெசஷனுடைய பாதிப்புகள் இந்தியாவில் பெருமளவுக்கு இல்லை. நீங்கள் சில நாடுகளில் சவரின் டெட்டுன்னே சொன்னாங்க, சவரின் இன்சால்வன்சினே சொன்னாங்க, நாட்டினுடைய செக்கே பாஸ் ஆகாது. ஆனால் இந்தியா அந்த நிலைமைக்கு போகலை. அதுக்கு காரணமாக அவர் ஒரு விஷயத்த சொன்னார், இந்தியாவினுடைய பொதுத்துறைகளினுடைய அடித்தளம் பலமாக இருந்ததன் காரணமாக நாம் இதில் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டோம் என்று சொன்னார். நீங்கள் சொல்கிற சிறு குறு தொழில்களை பொறுத்தளவில் 2 விஷயம். ஈஸ்ரம் என்கிற போர்ட்டல் வந்து ஒன்றிய அரசாங்கம் அன்ஆர்கனைஸ் முறை அணிதிரட்டப்படாத தொழிலாளர்களுக்கு அது உருவாக்கி வச்சிருக்கு. அதில் இப்போ சமீபத்தில் பார்த்தா 28.5 கோடி 28 கோடியே 53 லட்சம் பேர் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் 94% பேர் 10,000 ரூபாய்க்கு குறைவான வருமானம் உள்ளவர்கள் என்பதை அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் யாருன்னா, நீங்கள் முறைசாரா தொழிலில் இருக்கிறவங்க, இந்த முறைசாரா தொழில் என்பதில் நீங்கள் சிறு குறு நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களும் வர்றாங்க. சரி, இந்தியாவில் ஒரு 6.5 கோடி சிறு குறு தொழில்கள் இருந்ததாக நிதின் கட்கரி 2021 அறிவித்தார். சராசரியா ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய தொகை எவ்வளவு, 24 கோடி பேர். சி, இந்த பணம் தான், இந்த பணம் அன்றாட மார்க்கெட்டுக்கு வந்துடும் பாருங்க. தினசரி ஒருத்தர் கூலி வாங்கி, தினசரி போய் அரிசி வாங்கி, தினசரி காய்கறி வாங்கி, தினசரி கறி வாங்கி, அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவார். ஸோ இந்த பொருளாதார சுற்று, இப்போ என்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்கு, உங்ககிட்ட 1 லட்சம் ரூபா இருக்கு, ரெண்டையும் அப்படியே வச்சுருந்தோம்னா அது எந்த விதமான பொருளாதார நடவடிக்கையும் இல்லை. ஆனால் நான் 100 ரூபாய்க்கு சாப்பிட்றேன், ஹோட்டல்காரர் 100 ரூபாய்க்கு போய் அரிசி கடையில் கொடுக்குறாரு, அரிசி வாங்கினவர் மொத்த கடையில் கொடுக்குறாரு, மொத்த கடையில் ஒருத்தவரை ரைஸ் மில்லில் கொடுக்குறாரு, ரைஸ் மில்லு விவசாயிகிட்ட கொடுக்குறாருன்னா இது ஒரு 8-7 விதமான ஆக்டிவிட்டி. அப்போ அது 800 ரூபாய்க்கான வேலையை பார்க்கும். அப்போ சாதாரண மக்களின் கையில் இருக்கிற காசு தான் பொருளாதார நடவடிக்கையை மேம்படுத்தும். இதுதான் போன முறை நம்மை காப்பாற்றியது. ஆனால் இந்த தடவை பெரும்பாலான சிறு குறு நிறுவனங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க, நீங்கள் மற்ற இடத்துக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் பஞ்சு வர விட்டுருங்க, அதுக்கு பின்னால் அது நூற்பாலைகள், கைத்தறி, விசைத்தறி, டெக்ஸ்டைல், கார்மெண்ட், அப்புறம் அதுக்கு பின்னால் அது தொடர்பாக ஏற்றுமதி விற்பனை, அது சார் இதில் மட்டும் 5 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. இதில் இப்போ திருப்பூரில் மட்டும் 30% தொழில்கள் ஒன்று மூடி கிடக்கு, அல்லது வாரத்தில் 2 நாள் வேலை கொடுக்குறாங்க, 1 நாள் வேலை கொடுக்குறாங்க, இப்படி பல சிரமத்தில் இருக்காங்க. இது என்ன விதமான விளைவை ஏற்படுத்துது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில்கள், அதேமாதிரி சிறு குறு தொழில்களுக்கான வட்டி வீதம் அதிகம். நீங்கள் 7.5% யாருக்காவது சிறு குறு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்குதான்னு அவங்ககிட்ட கேளுங்க, லோன் கிடைக்கிறது அவங்களுக்கு கஷ்டம். நீங்கள் சமீபத்தில் வர்ற பத்திரிகைகளை டாக்டர் நீங்களும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அது உதவும். நீங்கள் அதில் அந்த 7 அறிவிப்புகள் வருது இல்லை, பல்வேறு வங்கிகள் 7 அறிவிப்புகள்,
அது எல்லாமே சிறு குறு நிறுவனங்களினுடைய கட்டடம் அல்லது அவங்க வச்சிருந்த ஸ்டாக்கு அல்லது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் இது சம்பந்தமான அறிவிப்புகள் தான் ஏராளமாக வருது. அதுக்கு காரணம் ஒன்று ஜிஎஸ்டி. கடந்த காலத்தில் வரியில் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருந்தது. அதாவது இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் மத்திய கலால் வரி என்பது 12.5% கார்பரேட்டுக்கு மட்டும் விதிக்கப்பட்டது, சிறு குறு நிறுவனங்களுக்கு இல்லை. அதன் காரணமாக ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. இப்போ நீங்களும் நானும் கடைக்கு போனால் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரே ரகமாக இருந்தால் கூட, ஒரே விலையாக இருந்தால் கூட, ஒரே இது குவாலிட்டி ஒன்றா இருந்தால் கூட பிராண்டடாக கொடுங்களேன் அப்படின்னு கேட்போம். ஆனால் ரெண்டும் ஒரே ரக ஒரே இதில் இருக்குது, குவாலிட்டியில் இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு 12% கம்மியாக இருக்குன்னா அதைத்தான் எடுப்போம், பிராண்டை விட இதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த காலத்தில் வரி என்பது சிறு குறு நிறுவனங்களுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் ஒரே மாதிரி ஆனதுனால இவங்கனால ஒன்றும் போட்டி போட முடியல. ரெண்டாவது, பெருநிறுவனங்கள் இயல்பாகவே வரியை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க. இதெல்லாம் இல்லாத நிறுவனங்கள் இந்த ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸுக்காக, ஜிஎஸ்டியக்குள்ளே தாங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆளை நியமிக்கணும்னா, ஒரு நாள் நீங்கள் என்கிட்ட பாருங்கன்னு சொன்னால் அது கொடுக்குற தொகை என்பது ஒட்டு மொத்தத்தில் சின்னதாக அவங்களுக்கு தெரியலாம், ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய டேர்ன் ஓவரில் அது ஒரு பெரிய தொகையாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களின் காரணமாகவும் இது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட சிறு குறு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு சொல்கிற ரிவைவல் கமிட்டி என்று அதுக்கு பேர் வச்சாங்க. ஆனால் இந்த சிறு குறு திருநிலையிலும் ஒன்றிய அரசாங்கம் சொல்லுவது முழுக்க எதுவுமே இந்த காலத்தில் நடைமுறைக்கு வரல. உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் என்று ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரு 5 லட்சம் ரூபா நீங்கள் வந்து ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தா கூட இது அடிஷனலாக தாரோம் என்று சொன்னாங்க. சரின்னு தமிழ்நாட்டில் ஒரு 60,000 அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆச்சு, 60,301 வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 30,000 பேர் அதை வாங்க மறுத்துட்டாங்க. நான் சில அந்த சிறு குறு தொழில் வச்சுருக்கவங்ககிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 5 லட்சம் ரூபா வந்ததுன்னா ஸ்டாச்சுட்டரியாக இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் கார்பரேஷன் டேக்ஸு அதை அவங்களே பிடிச்சி கட்டிடுறது ஒன்று, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் கட்டாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இதை எடுத்துப்பாங்க. அதாவது புதுசாக கடனை கொடுத்து என்பிஏ ஆகாமல் தடுத்து அவங்க வச்சுப்பாங்க, அல்லது அரசாங்கத்துக்கு வருமானம் என்பது ஸ்டாச்சுட்டரியாக வர வேண்டியது வந்துடும். ஆனால் இவரை பொறுத்தவரையில் இந்த கடன் வந்து ஏற்கனவே இருக்கிறதா, இவர் கையில் எதுவும் காசு கிடைக்காது. எனவே முதல் 30,000 வாங்கின பிறகு அடுத்த 30,000 நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சிறு குறு அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அதை 25 கோடி என்று இருந்ததை அவங்க 150 கோடின்னு மாற்றினாங்க. 200 கோடின்னு மாற்றினாங்க. இதன் மூலமாக இந்த மிடில் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வாங்கிட்டாங்க. நீங்கள் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வாங்க முடியாமல் போச்சு. இதன் காரணமாக அந்த தொழில்கள் எம்எஸ்எம்இ இந்தியாவில் ஒன்று பொருளாதார நடவடிக்கை, ரெண்டு ஏராளமான வேலை வாய்ப்புகள், இது இரண்டையும் கொடுக்கிற அந்த தொழில்கள் கிரைசிஸில் இருக்கு. இந்த முறை நாம் அப்படி ஒரு நெருக்கடியை சந்தித்தால் இந்தியா பழைய மாதிரி அதை சமாளித்து விடும் என்று சொல்ல முடியாது. அதனால தான் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் கரெக்ஷன்ஸ் தேவை, ஏதோ மற்ற நாடுகள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர இவங்க எடுக்கிறத பற்றி அவங்க சொல்லாம இருக்கு. சரி, பட்ஜெட் வந்து இப்போ தாக்கல் பண்ண போகிறாங்க. உண்மையிலேயே ஒரு பட்ஜெட்டுடைய நோக்கம் என்ன? இந்த ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட்டில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு சில சஜஷன்ஸ் வச்சுருக்காங்க. வெல்த் டேக்ஸ் போடுங்க, ரிச் பீப்புள், இந்தியா வந்து இட் இஸ் பிகமிங் அ கண்ட்ரி ஃபார் த ரிச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. இதே நிலை தொடர்ந்ததுன்னா இவங்க கொடுக்குற சஜஷன்ஸை நிர்மலா சீதாராமன் ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி வரிகள்லாம் வந்து பணக்காரங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி போடாமல் இதே நிலைமை தொடர்ந்ததுன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் நாம் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருப்போம்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்டில் ஒரு கோட் ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த சொன்னவரோட பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரண மக்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்றால் அவங்க பணக்காரர்களை சாப்பிடுவார்கள். அது வந்து பணக்காரன் மனுஷனை சாப்பிட்றது கிடையாது, அது அதுவும் பிரச்சனை. நீங்கள் 1984 கோபன்ஹேகன் டிக்ளரேஷன் வந்து யூத் மூமெண்ட்ல ஒரு டிக்ளரேஷன் வந்தது, உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் வறுமை என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வளமைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று.
ஒரு பகுதியில வறுமை இருந்தாலே உலகம் முழுவதும் இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் அச்சுறுத்தல் என்றுதான் அது சொல்லியிருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, வெல்த் டாக்ஸ் இருந்ததைத்தான் இல்லாம பாக்குனாங்க, 30% 22% ஆக்குனாங்க, அரிசிக்குத்தான் 5% போட்டாங்க. நீங்க என்பிஏ இது தள்ளுபடி பண்றதை ஏற்கனவே சராசரி ஆண்டுக்கு 1,00,000 கோடின்னு இருந்ததை இவங்க 2,00,000 கோடியா மாத்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இவர்களுடைய குணாம்சத்தில் எந்த மாற்றமும் வராது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அதே சமயத்தில் 2024 தேர்தல் என்பது இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு. ஆனால் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்த பிறகு கிராமப்புறத்தில் 75%, நகர்ப்புறத்தில் 50%. நிதி ஆயோக் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராமப்புறத்தில் 60%, நகர்ப்புறத்தில் 40% என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் டேஞ்சரஸான விஷயம் என்னன்னா, இந்த மாதம் 6ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோவினுடைய அறிக்கை ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் இதுவரை கொடுத்துட்டு இருந்ததை நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவுக்கு அதை மாற்றுறோம். அதை வந்து நாங்கள் அரிசி 3 ரூபா, கோதுமை 2 ரூபா, இதர தானியம் 1 ரூபாயின்னு கொடுத்ததை நாங்கள் வந்து ஃப்ரீயாக இலவசமாக மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த திட்டத்தின் கீழ்? உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அல்ல, பிரைம் மினிஸ்டர் கரீப் கல்யாண் யோஜனா. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டும் மேண்டேட்டரி, இவங்க நாங்கள் இலவசமாக இந்த வருஷம் கொடுக்கணும்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், பல மாநில அரசுகள் அதை கண்டுகொள்ள. ஆனால் அடிப்படையில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதை இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த டிசம்பர் வரும்போது ஒரு 6 மாதத்துக்கு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதை கைவிடுவாங்க. ஏன்னா இப்போ ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு சட்டமே வந்து இப்போ அவங்க இந்த வருஷம் அமலில் இல்லாமல் இருக்க போகுது என்பதை நம்ம பார்க்க விரும்புகிறோம். எனவே அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அல்லது ஃபார் தட் மேட்டர் இண்டிவிஜுவல் கிடையாது, இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது ஏழைகளை பற்றி அது கவலையே படாது. பார்த்துங்க, நீங்கள் ஊட்டச்சத்து குறைவுன்னு இவ்வளோ சொல்லியிருக்காங்கல்ல, இந்த காலத்தில் நீங்கள் கூடுதலாக கொடுத்த இந்த 5 கிலோ அரிசியை யாராவது கட் பண்ணுவாங்களா? அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பீரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு கொடுத்தாங்களே, பிஹெச்ஹெச் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கூடுதலாக 5 கிலோ அரிசி இந்த கொரோனாவை ஒட்டி கொடுத்தாங்க. ஆனால் அதுவும் வந்த பிறகுதான் நீங்கள் என்னது பட்டினி குறியீட்டில் இந்தியா 107வது இடத்துக்கு போயிருக்கு, அதனுடைய 121 நாடுகளில். இந்த பிராந்தியத்தில் நீங்கள் ஆப்கானிஸ்தானு தான் நமக்கு பின்னால் இருக்கு, மீதி எல்லாமே நம்மளை விட பெட்டராக இருக்காங்கிற நிலைமை இருக்கு. எனவே இவங்க இதை பண்ணுவாங்க என்று நான் நினைக்கல. அதுக்கு தான் அவங்க ஆல்டர்னேட் வச்சுருக்காங்களே, ஓட்டு வாங்கிறதுக்கு மதவரியை பயன்படுத்துவது, அதிகாரத்தை பயன்படுத்தி அதானிகளுக்கு உதவி செய்வது என்பதுதான் அவங்களுடைய அடிப்படையான நோக்கம். எனவே என்னையை பொறுத்தவரையில் நிர்மலா சீதாராமன் சில வாய்ப்பேச்சுக்களை சில ஆசை வார்த்தைகளை சொல்லக்கூடும், அடிப்படையில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்று நான் கருதுகிறேன்.